வெல்கம் டு கேக்ஸ் ஆன் கோயம்புத்தூர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைமென்ஷன் அனாலிசிஸில் ஒவ்வொரு ரெனால்ட்ஸ் மாடலா மேக் மாடலான்னு ஒவ்வொரு நம்பருக்கான மாடலாக பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட சந்தியா இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ரெனால்ட்ஸ் மாடலா, ஸோ ரெனால்ட்ஸ் மாடலோட அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்மரைன்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர் வாட்டர், மோஷன் ஆஃப் ஏர்பிளைன்ஸ், ஃப்ளோ த்ரூ வெஞ்சுரி மீட்டர் ஆரிஃபைஸ் மீட்டர், ஃப்ளோ த்ரூ ஸ்மால் சைஸ்ட் பைப்ஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஃப்ளோ, சம்மர்ஸ்ட் பாடி. இது ஞாபகம் வைக்கிறதுக்கு முன்னாடி ரெனால்ட்ஸ் நம்பர்னால இனர்ஷியா டு இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு வரும். ஸோ விஸ்கஸ்னால விஸ்காசிட்டி, ஃப்ளூவிட் ரிலேட்டடாக வரும். ஸோ ஃப்ளூவிட்னாலே ஃப்ளோ ரிலேட்டடாக வரும். ஸோ அப்போ வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஃப்ளோ ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஃப்ளோ த்ரூ த ஸ்மால் சைட் பைப்ஸ் அதுவும் ஃப்ளோ தான். ஸோ ஃப்ளோ த்ரூ த வெஞ்சுரி மீட்டர் அண்ட் ஆரிஃபைஸ் மீட்டர் இதுவும் ஃப்ளோ தான். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஷன் ஆஃப் ஏர்ப்ளைனும், அடுத்தது சப்மரைன்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர் வாட்டர். ஸோ இந்த சப்மரைன்ஸ் அண்டர் வாட்டரும் ஃப்ளோ நம்ம வச்சுக்கலாம். மோஷன் ஆஃப் ஏர்ப்ளைன்ஸில் மட்டும் ரெனால்ட்ஸ் நம்பர் வரும். ஸோ இதை விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சு, அந்த ஃப்ளோ ஃபுல்லாக ஞாபகம் வச்சு, அந்த ஃப்ளோ கேட்டகரி எல்லாமே ரெனால்ட்ஸ் நம்பர் வரும். எக்ஸ்ட்ரா என்னன்னா, சப்மரைன்ஸ் மோஷன் ஆஃப் ஏர்ப்ளைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேக் மாடல் தான். ஸோ மேக் மாடல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு ரிலேட்டடாக நம்ம இது பண்ணுவோம். ஸோ மேக் வந்து மோஸ்ட் ஏரோப்ளைன்ஸில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஏரோடைனமிக் டெஸ்டிங், அப்புறம் வாட்டர் ஹேமர் ப்ராப்ளமும் வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. யூஸ்வலாக வாட்டர் ஹேமர் வந்து ப்ரெஷரில் வரும். ஸோ இங்கேயும் வந்து மேக் நம்பர் வச்சு நம்ம வந்து வாட்டர் ஹேமர் ப்ராப்ளம் இது சவுண்டு ரிலேட்டடாக வாட்டர் ஹேமர் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அடுத்து அண்டர் வாட்டர் டெஸ்டிங் ஆஃப் டார்பிடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெரைன் வெப்பன் சொல்ல வராங்க. ஸோ அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து மேக் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரூட் மாடலோட அப்ளிகேஷன் என்னென்னா, ஓப்பன் சேனல்ஸ், ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃப்ளோ, ஸ்பில்வேஸ், வியர்ஸ், ஸ்லியூசஸ், அப்புறம் ஃப்ளோ ஆஃப் ஜெட் ஃப்ரம் ஆரிஃபைஸ் ஆர் நாசல், ஃப்ளோ ஆஃப் டிஃப்ரெண்ட் டென்சிட்டி ஃப்ளூவேஸ் ஒன் அபோ த அதர், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃப்ரூட்லாம் எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஃப்ளூலாம் வந்து என்னன்னா, இனர்ஷியா ஃபோர்ஸ் வித் கிராவிட்டி ஃபோர்ஸ். ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸ் ஃப்ளோ வந்து சொல்ல வராங்க. ஸோ கிராவிட்டிங் போது நம்ம ஓப்பன் சேனல்ஸ்லேருந்து ஃப்ளோ ஆகிற வாட்டர் நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்பில்வேஸ், டேம்ஸில், அப்புறம் வியர்ஸ் பேரியர், அதெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு இது அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃப்ளோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா கிராவிட்டியில் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அந்த கிராவிட்டி வச்சு ஃப்ளோ ரிலேட் பண்ணிக்கலாம். கிராவிட்டி வச்சு ரிலேட் பண்ணுறது ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃப்ளோ, ஸ்பில்வேஸ், வியர்ஸ், லூசஸ், அதே மாதிரி ஆரிஃபைஸ் அண்ட் நாசில் ஆகிற ஃப்ளோவும் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா. அடுத்து டிஃப்ரெண்ட் டென்சிட்டி ஃப்ளூவிட்ஸில் இந்த ஃப்ளோ ஆகிறது கூட ஃப்ளூலாம் மூலமாக பண்ணி அப்ளிகேஷன் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெப்பர் மாடல்லாம். ஸோ வெப்பர் மாடல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, வெப்பர் என்ன சொல்ல வராங்கன்னா, டென்ஷன் வெப்பருங்கும் போது இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டென்ஷனுங்கும் போது அங்கே வந்து கேப்லரி நம்ம வரும். ஸோ கேப்லரி ஃப்ளோ ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ளோ ஓவர் வியர் ஃபார் ஸ்மால் ஹெட் அதுவும் சொல்கிறாங்க. ஃப்ளோ ஆஃப் வெரி தின் ஷீட்ஸ் ஆஃப் லிக்விட் ஓவர் சர்ஃபேஸ் இதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வெப்பருங்கும் போது சர்ஃபேஸ் டென்ஷன் வரும்போது கேப்லரி ஃப்ளோ வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம். நெக்ஸ்ட் ஆயில் மாடல். ஸோ ஆயில மாடலில் வந்து ப்ரெஷர் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஸோ ப்ரெஷர் ரிலேட்டடாக வரும்போது கேவிடேஷன், வாட்டர் ஹேமர் இதெல்லாம் வந்து ஆயிலில் வரும். டர்பிலன் ஃப்ளோ அண்ட் பைப் லைன் வேத விஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆர் என்டர்லி ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டர்பிலன் ஃப்ளோவும் சொல்கிறாங்க. அந்த டர்பிலன் ஃப்ளோவில் விஸ்கஸ் ஃபோர்ஸும் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸும் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே விஸ்கஸ் ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து ரெனால்ட்ஸில் தான் வரும். அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷனுங்கும் போது வெப்பர் மாடலில் தான் வரும். ஸோ ஆயிலில் வந்து வெறும் ப்ரெஷர் மட்டும் தான் கன்சிட் பண்ணுவோம். ஸோ டர்பிலன் ஃப்ளோ அண்ட் பைப் லைன் சொல்லுவாங்க. ஆனால் விஸ்கஸ் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் என்டையில் ஆப்சென்ட்டாக இருக்கிற டர்பிலன் ஃப்ளோ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் ஆயிலஸ் மாடல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரெஷர் ரிலேட்டடாக கேவிடேஷன், வாட்டர் ஹேமர் அந்த ஃபினோமினாக்கும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.